ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இப்பொழுது சொல்லுகிறேன். ஊழியர்கள் ஊழியம் செய்வது போதாது, சரியான இடத்தில் ஊழியம் செய்ய வேண்டும். விளங்குதா? இதை விளங்கப்படுத்துவதற்கு கொஞ்சம் காரமாக ஒரு விஷயத்தை சொல்லவா? ஏனென்றால் சில பேருடைய நம்பிக்கை என்ன தெரியுமா, விசுவாசிகள் ஊழியர்கள் என்ன நினைக்கிறார்கள், நிறைய பேர் எந்த சர்ச்லயாவது ஆண்டருடைய சர்ச்ல இருந்தா சரிதானே, ஏன்னா இந்த சர்ச்ல மட்டும்தான் இயேசு இருக்கிறாரோ, அந்த சபையில ஆண்டவர் இல்லையோ, நான் இந்த சர்ச் பேர்ல தான் பிரான்ச் நடத்தணுமோ, ஏன் எனக்கு மத்த வேற யாருக்கும் கீழே இருக்கு இருந்தா கூடாதோ, பைபிள் எப்படி சொல்லுதோ, இப்படி சவுடால் பேசுகிறவர்களுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன். பிரவீனே, பிரவீன் தானே, 25 வருஷமா நான் ஒருத்திக்கு புருஷனா வேலை பாக்குறேன் தம்பி. அதிலிருந்து என்ன தெரிகிறது, கணவனாய் இருப்பதற்கு எனக்கு தகுதி இருக்கிறது. இப்போ ஒண்ணு சொல்லவா, கணவனாய் இருக்கிறதுக்கு தகுதி இருக்குதுன்னு கண்ட பொம்பளைக்கும் கணவனாக முடியுமானா? ஆனால் நான் கணவனாய் இருக்கின்ற தகுதி உடையவனாய் இருந்தாலும் அந்த மேர்சி என்கின்ற ஒருத்திக்கு மாத்திரம்தான் நான் கணவனாய் இருக்க முடியும். அந்த குவாலிட்டி தகுதி இருக்கிறது என்று நான் இன்னொருத்தி பின்னால போனா அதுக்கு பேர் என்ன தெரியுமா, விபச்சார். இந்த சபையிலே இருக்கிற விசுவாசி விசுவாசியாய் இருந்தால் போதாது, இந்த சபையிலே விசுவாசியா இருக்க, இதை விட நல்ல சபை உண்டு. மேர்சியை விட அவளுக்கு சொல்லாதீங்க, நல்ல பெண்கள் உண்டு. நான் பயம் இல்லாம சொல்றேன், ஏன்னா அவளை உங்க யாருக்கும் தெரியாது. மேர்சியை விட படிச்சவங்க உண்டு, மேர்சியை விட மெலிஞ்சவங்க உண்டு, மேர்சியை விட அமைதியா பேசுறவங்க உண்டு, மேர்சியை விட நல்லவங்க உண்டு. அந்த நல்ல தேவ பக்தி உள்ள படித்த அமைதியான பெண்ணோடு நான் போனாலும் அதற்கு பேர் விபச்சாரம் இல்லையா? நான் சொல்றேன்னா, நீ ஜெபம் பண்ணிட்டு விபச்சாரம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணி முடிச்சாலும் விபச்சாரம், விபச்சாரம். நல்ல ஆண்டவரே, நீர் எனக்கு விபச்சாரம் செய்துக்குரிய திறமையை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் நாதா. அப்புறம் விபச்சாரம் பண்ணதுக்கு பிறகு எனாத்துமாவே கருத்தரை ஸ்தோத்திரம். இது அசிங்கமா இல்ல, ஏன் அசிங்கமா சொல்றேன் தெரியுமா? நீ இருக்க வேண்டிய சபையில் இல்லாமல் அதை விட நல்ல ஒரு சபையில் நீ போயிருந்தாலும் அசிங்கம். உங்கள் தலைமை மேய்ப்பருக்கு கீழே இல்லாமல் அவரை விட நல்ல, அவரை விட படித்த, அவரை விட பெரிய ஊழியம் செய்யும் ஊழியனுக்கு கீழே போனாலும் அது அசிங்கம். சரியா நான் சொல்றது, காரமாய் சொல்லுகிறேன் என்று நான் சொன்னது இதைத்தான். ஏனென்றால் நமது எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். யோசேப்பு ஆண்டவரால் உயர்த்தப்பட்டது ஒரு பெரிய அதிசயம். ஏனென்றால் கருப்பு இனத்தவர்கள் வேறு கருப்பு இனத்தவர்கள் கூட தங்களோடு போட்டு போடக்கூடாது என்று நினைப்பவர்கள். இந்த வெள்ளை தோல் பையன் இவர்களை ஆளுகின்ற அளவுக்கு ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தினார். 7 வருஷம் பஞ்சம். இப்போ அந்த பஞ்சத்துக்கு அந்த யாக்கோபின் மற்ற பிள்ளைகள் எகிப்துக்கு வருகிறார்கள் தானியம் வாங்கி கொண்டு போக. அப்புறம் உங்களுக்கு அந்த கதை தெரியும், பிரதம மந்திரி தங்களுடைய சகோதரன் தான் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அப்புறம் யாக்கோபும் இங்கே வந்து விட்டார். வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் 50 அதிகாரத்திலே மொத்தம் 70 பேர் அப்படியே புறப்பட்டு வந்து எகிப்திலே வந்த. அன்பானவர்களே, அவர்கள் விட்ட ஒரு தவறு என்ன, அதிலிருந்து 430 வருஷங்கள் அவர்கள் எகிப்திலே வாழ்ந்தார்கள். ஏன் அவர்கள் அப்படி அடிமைத்தனத்துக்குள்ளே போக வேண்டி வந்தது? அந்த யாக்கோபுக்கு தெரியும், பெத்தேலிலே வைத்து, அதாவது லூஸ் என்று சொல்லுகின்ற அந்த இடத்திலே வைத்து ஆண்டவர் யாக்கோபுக்கு என்ன சொன்னார், உன் தாத்தாவாகிய ஆபிரகாமுக்கு சொன்னபடி நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை வைத்திருக்கிறேன், நான் உன்னை பலுகி பெருக செய்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன. சரி, இப்போ பஞ்சம் வந்திருக்கிறது. பஞ்சத்துக்கு தானியம் வாங்க எகிப்துக்கு போனால் அங்கே பிரதம மந்திரியா என் மகன் தான் இருக்கிறான், நல்லது. ஆனால் பஞ்சம் முடிந்தவுடன் இவர்கள் அவ்வளவு பேரும் பேசாமல் ஆண்டவர் தங்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு வந்திருக்க வேண்டும், ஆனால் போகவில்லை. ஏன் போகவில்லை? இங்கே வசதி, வாய்ப்பு, பதவி கிடைத்து விட்டது. அன்பானவர்களே, பிசாசு நாம் இருக்க வேண்டிய இடங்களில் இருந்து எங்களை வெளியே எடுக்க பல உத்திகளை கையாளுவான். அவற்றில் ஒன்று நல்ல பதவி, பணம், வாய்ப்பு கொடுப்பான். இந்த சபையை சேர்ந்தவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ கர்த்தர் உங்களை இந்த சபையிலே வைத்திருக்கிறார். இந்த சபையில் ஊழியம் செய்கிறவர்கள் கிளைகள் ஊழியத்தில் இருக்கலாம், தலைமை சபையில் இருக்கலாம். பிசாசுக்கு விருப்பம் இல்லை நீங்கள் இங்கே இருப்பது. ஆகவே பிசாசு உங்களை
தவறான விதத்திலே வெளியே கொண்டு போவதில் அவனுக்கு பெரிய வெற்றி இல்லை. அவன் என்ன செய்வான்? பதவிகள் கொடுத்து, வாய்ப்புகள் கொடுத்து, வசதிகள் கொடுத்து உங்களை வெளியே கொண்டு போவான். இதுதான் இஸ்ரவேலர்களுக்கு நடந்தது. பாருங்க, இலங்கையிலே நடக்கிற ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். இலங்கையிலே ஊழியத்துக்கு வருகின்ற சிலர் படிப்பதற்கு வெளி தேசங்களுக்கு போவார். அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி என்று போவார். அவர்கள் போகும் பொழுது ஒருவனும் அவர்களை கணக்கெடுக்க மாட்டான். ஆனால் அங்கே போய் அவர்கள் படித்து பட்டம் வாங்கினவுடன் அங்கிருப்பவர்கள் அவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுப்பார். நல்ல வாய்ப்பு, நல்ல வசதி, நல்ல பணம், நல்ல பதவி, நல்ல டைட்டில். இதனால் இலங்கைக்கு திரும்பி வந்து இலங்கையை ஆதாயப்படுத்த வேண்டிய அநேகர் வெளிநாட்டிலே வசதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது ஒரு பிசாசினுடைய சூட்சுமம். இஸ்ரவேலர்களுக்கு என்ன நடந்தது? அவர்களுக்கு கோஷான் என்ற பிரதேசத்தை பார்வோன் கொடுத்து விட்டான். நல்ல செழுமையான ஒரு பிரதேசம். ஆகவே இந்த 70 பேருக்கும் நல்ல வசதி. ஆகவே பஞ்சம் முடிந்த பிறகு திரும்பி போகவில்லை, வாழ்ந்து பெருகினார். யோசேப்பை பற்றி கேள்விப்படாத ஒரு பார்வோன் தோன்றினான். அவர்கள் கருப்பு இனத்தவர்கள், தங்களை விட மெல்லிய, தங்களை விட குள்ளமான, தங்களை விட வெள்ளை நிற ஒரு ஜனக்கூட்டம் தங்களை விட செழிப்பாய் இருக்கிறதை கண்டான். அவர்களை அடிமையாய் மாற்றினான். கடைசியில் அந்த 430 வருஷங்களில் 350 மேற்பட்ட வருஷங்கள் இவர்கள் அடிமைகளாயே வாழ்ந்தார். கானானிலே வாழுகின்ற வாழ்க்கையை விட இந்த கோஷானிலே வாழுகிற வாழ்க்கை நல்லது என்று இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள். கடைசியில் உலகத்திலே சிறந்த இனமாய் படைக்கப்பட்ட அந்த இனம் கருப்பர்களுக்கு அடிமைகளாய் வாழ வேண்டி வந்தது. ஆகவே இந்த வெளி கவர்ச்சி, வெளி பதவி, வெளி பட்டங்கள், வெளி வசதிகளுக்காக நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தை விட்டு போனால் இதுதான் நடக்கும்.